ஹாய், நாங்கள் வந்து ஸ்பார் போய் பெட்ஷீட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட் கிளம்புனோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இந்த பாட்டில்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த 4 பாட்டில் வந்து 99 ருபீஸ் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது. அது 250 கிராம்ஸ் பிடிக்கிறது, ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சனுக்கு வந்து நம்ம தேவையான பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி அதெல்லாம் போடுறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு செட் வாங்கினேன். ஆக்சுவலாக பெட்ஷீட்டுக்கு தான் போனேன் நான். ஆனால் போன நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ஷீட்டுக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2000 பெட்ஷீட்லாம் வந்து 90% ஆஃபர்லாம் 200லலாம் இருந்தது. அப்புறம் 650 ரெண்டு பெட்ஷீட், அதுவும் 2000 தான், அது 650 சொல்லிட்டு ரெண்டு பெட்ஷீட் ஆஃபரில் நான் எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் நிறைய போயிருந்தது. அங்கே வாங்க வந்த அத்தனை பேரோட பர்ச்சேஸ்லேயும் பெட்ஷீட்ஸ் இருந்தது. கொஞ்சம் டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நான் காமித்தேன் போனதுனால. பாருங்கள் இந்த பெட்ஷீட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வால் கலர் ரிலேட்டடாக இல்லைன்னா கர்டன்ஸ் கலர் ரிலேட்டடாக வாங்கி போட்டோன்னா நல்லாயிருக்கும். பட் ப்ளூ நிறைய பார்த்தேன் நான். என்னோடய வால் ஒரு சைடு ஒரு பெட்ரூம் ப்ளூ தான் அடிச்சிருக்கோம். ஆனால் வந்து ப்ளூ வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை, அதனால் நான் வாங்கலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கதெல்லாம். ஆஃபர் 90% ஆஃபரில் இருந்தது அதெல்லாம். இந்த பெட்ஷீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டும் நான் எடுத்துட்டேன், 650 650. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து அது 2000. இந்த பெட்ஷீட் வந்து 650 பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த கிரே வருதுல, அது வந்து 200 தான். சரி, நான் ஒன்று 200 எடுத்தேன், மாற்றி போட யூஸ் ஆகுமே பெட்லன்னு சொல்லிட்டு. மெயினாக எனக்கு அந்த ரெண்டு பெட்ஷீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சாக்ஸு, குட்டி குட்டி டவல் போடுறதெல்லாம் காய போடுறதுக்காக இது வாங்கினேன். இதுவும் ஆஃபரில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போனோம், எல்லா நிறைய ரஷ் இருந்தது. உள்ளே எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் சும்மா சுற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து கீழே மேட் வாங்கலான்னு பார்த்தேன் பாத்ரூமுக்கு. அதில் சில இது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மேட் வந்து இது 99 ருபீஸ் ஆஃபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவுக்கு இருந்தது, பட் ஆனால் அது அன்றைக்கி எனக்கு இருக்கிறது வந்து அவ்வளோவா செட் ஆகலை, அதனால் நான் அன்றைக்கி வாங்கலை. இது வந்து தயிர் உர ஊற்றுறதுக்காக நான் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். இதில் கூட நிறைய ஆஃபர் இருந்தது. கீழே பாட்டம் வந்து கண்ணாடி, மேலே லிட்டும் கண்ணாடி. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் செட்லாம் இருந்தது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாப்கார்ன் போடுறது, அந்த ஸ்நாக்ஸு போடுறதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஓரளவுக்கு இருக்குது, அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு இந்த இது மட்டும் வாங்கினேன் உர ஊற்றுறதுக்கு, தயிர் உர ஊற்ற. அப்படியே அங்கே நைட்டு நானும் என் டாட்டரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். சுக்குபாய் பிரியாணி ஷாப்பில் நல்லா இருந்தது. எல்லா இடம் ரஷ்ஷாக இருந்ததுனால நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது, நல்லா இருந்தது ஃபுட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த பெட்ஷீட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் என்னென்ன வாங்கியிருக்கேனோ அதை நான் கட்டில் போட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இதுதான் 200. நான் எல்லா பெட்டுக்கு அடியிலையும் ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கேன், ஏன்னா பெட்டு அழுக்காகாமல் இருக்கட்டுமேனு சொல்லிட்டு. அதுக்கு மேலே தான் நான் இன்னொரு பெட்ஷீட் போடுறேன். இப்போ அந்த பெட்ஷீட் 200 அழகாக இருந்ததில், இது 650. இந்த எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் கூட ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஹோம் சென்டரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். டிஃப்யூசர் இது, அது எப்போயாவது டிஃப்யூசராகவும் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மேலே தண்ணி ஊற்றிட்டு கீழே சம்பரணியும் வச்சுப்பேன். அப்புறம் அந்த தயிர் பாத்திரம் வாங்கினேன் இல்லையா, அந்த கிளாஸ் லிட்டு, அது வாங்கி அன்றைக்கி 1/2 லிட்டர் பால் வாங்கி உர ஊற்றி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு ஊற்றியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. மேலேயும் அந்த கிளாஸ் லிட்டு தான், பிளாஸ்டிக் கிடையாது. நல்லா ஆறின உடனே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க, சூப்பராக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஹேண்டில் வித் கேர், பத்திரமாக பார்த்துக்கணும் கண்ணாடி. இது வந்து நம்ம அந்த 99 வாங்கினோம் இல்லையா, அந்த ஜாரு. இதில் எல்லாம் நான் பருப்பு பொடி, இட்லி பொடி போடலான்னு வச்சுருக்கேன்.